ஸோஹாயிஸ் நான் உங்களுக்கு இத்திலிருந்து அண்டபானி சின்னிக்கு யோகா வாஷத்துலேருந்து ஒரு அருமையான ஒரு பதிவு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக இது தான் ஒரே வழி இதை பண்ணுனேன்னா நீ வந்து பிறவா நிலை அடையலாம் அவ்வளோதான் சிம்பிளாக சொல்லிட்டாங்க அப்போது நம்ம வந்து நிறைய கேள்விகள் கேட்போம் இல்லைங்களா நம்ம வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க நான் வந்து ஒரு சில காரியங்கள்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த பிறவாநிலை எப்போ தான் வாய்க்கும் அதே மாதிரி கேள்விகள் அந்த சிகித்வஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜா கேட்டுக்கிட்டு இருக்கார் ஸோ இது இன்னும் போயிடும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு இன்னொரு ரெண்டு வீடியோ கூட வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சொல்லக்கூடியது ரொம்ப கவனமாக பாருங்கள் சொல்ல போனால் இதுவே வந்து போதுமான அளவுக்கு உண்டான ஒரு செய்தி அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வரலாம் போன பதிவில் வந்து சிகித்வஜர் ராஜா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அப்படி வந்து சொன்னார் அப்போ அந்த கும்பணன் அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலுமே எதையுமே விட்டுட்டு வரல நீ இன்னும் சம்சாரம் தான் இருக்க நீ சர்வத்தியாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்தை இன்னும் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கும் போது ராஜாக்கு ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆகிடுச்சு எது நான் இன்னும் எதுவும் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ராஜா வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாரு அந்த கும்பன் வந்து எனக்கு பதில் சொல்லிட்டே வரார் இப்படி வருது அப்படின்னு பாருங்கள் அப்போ கடைசியாக அவர் சொன்னது என்ன நீ இன்னும் சர்வத்தியாகம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ராஜா கேட்குறாரு நான் என்னுடைய ராஜ்யத்தை திறந்தேன் என்னுடைய மனையாளை விட்டுட்டு வந்தேன் என்னுடைய விட்டு செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் என்னுடைய வீட விட்டேன் எல்லாமே என்னை விட்டு விட்டுட்டு வந்தேன் இதற்கப்புறமும் சர்வத்தியாகம் அப்படிங்கிறது வந்து ஆகாதா அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த கும்பன் என்ன சொல்கிறேன்னா நீ சொன்ன ராஜ்யமோ இல்லை உன்னுடைய மனையாளோ இல்லை அந்த செல்வங்களோ உன்னோடையில்லை அதற்கு உனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது உனக்கு சம்மந்தமே இல்லாததை நீ விட்டுட்டு வந்ததில் என்ன ஒரு பெருமையான விஷயம் இருக்குது இது எப்படி சர்வத்தியாகமாகும் கிடையாது அப்படின்னு ஒன்று அப்போ ராஜா மறுபடியும் சொல்கிறாரு சரி அதெல்லாம் எனக்கு சம்மந்தம் இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த மரம் செடி கொடி இது எல்லாத்தையும் நான் வந்து இது எல்லாத்து மேலே இருக்கக்கூடிய எனக்கு பற்று இதெல்லாம் சுகமாக ச இதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்ல ஸோ எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன் அப்போ அது சர்வத்தியாகம் ஆயிருமா அதுவே இல்லை இது மட்டும் எப்படி உன்னோடதாகும் இது காட்டில் தானே வளர்ந்த மரம் செடி கொடி இது எப்படி உன்னோடதாகும் இதுவும் சர்வத்தியாகம் ஆகாது அப்போ ராஜா மறுபடியும் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் தங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பரணசாலை அதாவது இந்த குடில் அதற்கப்புறம் என்னுடைய தண்டு கமண்டலம் மான் தோல் இதெல்லாம் தான் நான் என்னுடைய உடமைகள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறது இதெல்லாத்தையும் நான் வந்து முழுமையாக விட்டுற இதை இது எதுவுமே இல்லாத ஒரு நிலையில நான் வந்து பேசாமல் அப்படி இருந்தேன் இப்போ நான் வந்து சர்வத்தியாகம் செஞ்சவன் ஆயிரவேன்ல அப்படின்னா ராஜா நீ சொல்லக்கூடியது எதுவுமே வந்து உன்னோடதே கிடையவே கிடையாது நீ எதையாவது ஒன்று சொல்லிவிட்டு இதை நான் விட்டால் போதுமா இதை விட்டால் போதுமா அப்படின்னு வந்து நீ சொல்லிக்கிட்டே இருக்கே ஆனால் இதெல்லாம் தியாகம் செய்யக்கூடிய பொருளாகவே கிடையாது நீ இன்னும் அந்த மூலமான அந்த ஒரு பொருளை நீ பிடிச்சிக்கவே மாட்டேங்கிற அதுதான் நீ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இதெல்லாம் நீ தொலைக்கிறனால ஒன்றும் ஆக போகிறதில்லைன்னொன்று ராஜா வந்து என்னங்க இப்படி சொல்கிறீங்க இதுக்கு மேலே எங்கிட்ட இருக்கிறது வந்து இந்த உடலும் என்னுடைய ஐம்புலன்கள் மட்டுந்தான் இதையும் நான் தொலைச்சிடுறேன் இப்போ நான் சர்வத்தியாகி ஆயிடுவேன் நான் வந்து இந்த மடு மடுன்னு இன்னொரு சின்ன மலை மாதிரி இருக்கு இதுலேருந்து கீழே குதிச்சிட்றேன் அப்போ இதெல்லாமே என்னை விட்டு போயிடுவான்ல அப்போ நான் சர்வத்தியாகி ஆயிடுவேன்ல அப்படின்னு ஒன்னா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கும் போது டக்குன்னு அந்த கும்பன் ராஜனே நில்லு நில்லு எதற்காக வீணாக இந்த உடலை வந்து நீ அழிச்சுக்கிற இந்த உடல் வந்து ஒரு 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 ஜடப்பொருள் இதனால் உனக்கு பெருசாக எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது அது ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் அதை போய் நீ தியாகம் செய்கிறதுனாலையோ அது நீ ஒரு துன்பம் ஏற்படுத்தி கொள்வதனாலேயோ உனக்கு எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது இந்த காற்று அடிக்கும் போது இந்த மரம் ஆடி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலையோ பூக்களோ பழங்களோ கீழே விழுகும் அதுக்கு மரம் என்ன பண்ணும் அது அது படி நடக்கக்கூடியது ஸோ அது அது அந்த போல தான் இந்த உடலை நீ துறக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதனால் எந்த விதமான ஒரு பயனும் கிடையாது இந்த உடலை வேலை செய்ய வைக்கிறதுக்குன்னு ஒரு மூலப்பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா அதைத்தான் நீ தியாகம் செய்யணும் அதை விட்டு போட்டு இந்த உடலை நீ இழக்கிறேன்னு சொல்லி நீ முயற்சி பண்ணி இந்த உடலை இழந்துட்டேன்னு வச்சுக்குவேன் இந்த உடலை இயக்கிகிட்டு இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இது போல் இருக்கக்கூடிய இன்னொரு உடலை தேடிட்டு அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்போ அது உண்மையாலுமே அந்த இடத்துல தியாகம் அப்படிங்கிறது நடப்பதே கிடையாது இதற்கு ஒப்புதான் நீ வந்து உன்னுடைய மனையாளை விட்டுட்டு வந்தேன் ராஜ்யத்தை விட்டுட்டு வந்தேன் எல்லா செல்வங்களையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்வதற்கு அந்த ஒரு காரணம் அப்போ இது எல்லாத்தையும் கூட பிணைச்சி வைக்கிறது இல்லை அது என்னன்னு பார்த்து அதை ஒன்று நீ விட்டேன்னா போதும் இது எல்லாத்துக்கும் அதுவே சமமானது நீங்கள் அப்போ சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நீ போயிடுவேன் இன்னொன்று ராஜா அப்போ தான் தெளிவாக கேட்குறாரு அப்படிப்பட்ட ஒன்று இருக்கா அப்படிப்பட்டது என்னென்னு எனக்கு சொல்லுங்களேன் கொஞ்சம் தெளிவாக விளக்கி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ பொம்பன் சொல்கிறாரு அதற்கு பெயர் தான் ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு பெயர் தான் பிராணன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதற்கு பெயர் தான் இந்த சித்துன்னு சொல்லக்கூடியது அதற்கு பெயர் தான் இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த இடத்துல சித்துன்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மநிலையில் சித்தம் ஏதோ ஒன்று மேலே இருக்கக்கூடிய பிடிப்பு சித்தம் ஒரு பிடிப்பு ஒரு நோக்கம் சரிங்களா எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கும்ல அது வேணும் இது வேணும் இது வேணும்னா அந்த சித்தம் அப்போ இதெல்லாமே ஒன்று தான் எல்லாத்தையும் ஒரே பொருள் இந்த மாதிரி எல்லாம் அதை சொல்லி காட்டுறாங்க இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு தான் உனக்கு பிற பிறப்பு அப்படிங்கிறதும் இறப்புங்கிறதும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு சூழல் போல் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த மனமானதனுடைய இயக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அசைந்து கொண்டே இருக்கும் அது ஒரு ஜட பொருளும் கிடையாது அது ஒரு அஜடமும் கிடையாது அப்படின்னா என்ன ஒரு விளக்கத்திற்குண்டான உண்டான ஒரு பொருளும் கிடையாது உருவம் உள்ளதும் கிடையாது உருவம் இல்லாததும் கிடையாது ஆனால் அது எப்போவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது இதுதான்னு உன்னால் சுட்டி காட்டவே முடியாது ஏதோ ஒன்று உன்னை இயக்கிக்கிட்டே இருக்கும் அந்த ஏதோ ஒரு இயக்கத்தின் பேரில் தான் நீ வந்து எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்க அதை வந்து நீ அமைதியாக்கி எந்த வெளி ஒரு காரியத்திற்காகவும் வந்து வந்து வெளிநோக்கம் அடையாமல் இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு வெளிநோக்கமும் இல்லாமல் அசைவில்லாமல் அமைதியாக எப்பொழுது நீ வந்து அதை ஒருநிலைப்படுத்தி நிறுத்துறியோ அப்பொழுதே நீ வந்து முழுமையான சுகமுடையவனாக ஆகிவிடுவாய் இந்த நிலைக்கு பேர் தான் வந்து உண்மையாலுமே பிரம்ம பதவி அப்படின்னு சொல்லக்கூடியது இது அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் எல்லாத்து மேலேயும் பற்று அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து சர்வதுக்கம் எப்பொழுதும் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வருத்தமான ஒரு நிலை அது கிடச்சா சந்தோஷம் கிடைக்கலன்னா துக்கம் இல்லை கிடைச்சா வந்து சந்தோஷம் இழந்தாலும் துக்கம் ஸோ அந்த மனமானதை அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் உனக்கு துக்கம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதற்கு மாற்று கிடையவே கிடையாது அப்போது ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கும்பொழுது தான் உனக்கு இந்த பற்று பிடிப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்து நீங்கி இந்த துவைத பாவம் அதாவது இரட்டை பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதையுமே வந்து நான் அதுன்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை முழுமையாக இருந்து நீங்கி எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு நோக்கம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்து அடையும் அது ஒன்று தான் வந்து உனக்கு நிலையான ஒரு தன்மையை கொடுக்குமே அன்றி அது வரைக்கும் உனக்கு எந்த விதமான ஒரு மாறுபாடான ஒரு தன்மையில எப்பவுமே இருந்துக்கிட்டே இருப்பேன் சரிப்பா இந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது உனக்கு வருது இல்லையா இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது அந்த மனமானது அசைந்து கொண்டே இருக்குது இந்த மனமானது அசையுது ஓகேப்பா நான் வந்து ஒரு ஜீவன் அந்த அந்த பிரம்மத்தில் இருந்து நான் ஒரு சீவனாக நான் பிரிஞ்சு வந்துட்டேன் சரி இந்த பிரிஞ்சு வந்தவன் டக்குன்னு போயிடலாமில்ல இந்த பிரிஞ்சு வந்தது அந்த வந்தது நிலையாக ஏன் நின்றுது அப்படின்னு கேட்கும் பொழுது நான் என்ற பாவத்தினால நின்றுது இந்த நான் என்ற பாவம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு விளக்கு இருக்குது அந்த விளக்கில் இன்னும் தீபம் ஏற்றலை அப்போ அந்த இடம் இருட்டாக இருக்குது அந்த விளக்கு சுற்றி எந்த விதமான இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே தெரியல முழுக்க இருட்டாகவே அந்த இடம் இருக்குது அப்போது அந்த நானென்ற பாவம் அந்த இடத்துல இருக்குது அந்த விளக்கு தான் அந்த நானென்ற பாவம் ஆனால் எந்த விதமான ஒரு வெளிச்சமும் இல்லாததுனால சுற்றி இருக்கக்கூடிய எது மேலேயும் நமக்கு தெரியல அது சுற்றி என்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த விளக்கு வந்து அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய சோதி அந்த விளக்கில் ஏற்றும் பொழுது அப்படின்னா என்ன என்ற அந்த பாவத்தில் அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை வரும் பொழுது அந்த விளக்கு சுடர்விட்டு எரியுது சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா என்ன இது என்ன அது ஒரு கேமராப்பா அது என்ன அது ஒரு பையன்ப்பா அது என்ன அது ஒரு புள்ளப்பா அது என்ன ஒரு நாய்க்குட்டிப்பா ஸோ இது என்ன இது என்ன இது என்னன்னு அதை தனித்தனியாக அறிந்து கொண்டு அதனுடக்குன்னு ஒரு தன்மை கொடுத்து அதற்குன்னு ஒரு விளக்கம் கொடுத்து அது அப்படித்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வளர 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 நீ பார்க்கறது எல்லாமே உனக்கு வேறு வேறு பொருளாதாரம் எல்லாமே ஒன்றுலேருந்து தான் வந்துங்க வந்ததுங்கிற அந்த தன்மை மறந்து போய் நான் வேறு அது வேறேங்கிற அந்த ஒரு தன்மை நிலை நிலைப்பட்டு அந்த இடத்துல நின்று போயிடும் இப்படிப்பட்ட இந்த அறிவு அப்படின்னு சொல்கிற அதாவது இரட்டையாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு அறிவு அமைதியாகும் பொழுது அந்த இடத்துல அந்த நான் என்ற அந்த பாவகம் மட்டும் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கோம் நான் என்ற பாவகத்திற்கு தனியாக எந்த ஒரு பலனும் கிடையாது அது தானாகவே அழிந்து போகும் இந்த நான் என்ற பாவகமும் தனியாக அழிந்து போகும் பொழுது எஞ்சி இருப்பது ஞான சுடரோலி மட்டுமே இந்த ஞான சுடி யார் ஒருவனுக்கு வருகிறதோ அவன் ஒருவனே பிறவானிலை அடையக்கூடியவன் இந்த பிறப்பிறப்பான அந்த சுழற்சியிலிருந்து மீண்டு வெளியே வரக்கூடிய அந்த திறன் படைத்தவன் அவன் ஒருவனே அப்படிங்கும் பொழுது ராஜா மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா நேரத்திலையும் அசைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஒரு மனம் அதாவது முழுக்க முழுக்க அது நானாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு மனம் அதை வந்து தொலைக்கிறன் சொல்கிறது ஒரு அர்த்தமற்ற விஷயமா இருக்காதா அது எப்படி முடியும் அது அது வந்து என்னுடைய அங்கமெல்லாம் நான் தான் அதுன்னு சொல்லக்கூடியதற்கு ஏற்றார் போலது இருக்கக்கூடியதான் அந்த ஒரு மனம் அது தொடர்ந்து ஒரு குரங்கு போல் அங்கே இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கக்கூடியது அதை போய் எப்படி நிறுத்த முடியும் ஒரு மீன் வந்து ஒரு வலையில் சிக்கத்தான் தெரியும் அந்த வலையிலிருந்து அதுக்கு மீண்டு வெளி வருவதற்கெல்லாமே தெரியாது அதனால நீங்கள் இந்த சித்தம்னு சொல்கிறீங்களே எதோ ஒன்று மேலே நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு குணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கள அது என்னன்னு முதல்ல எனக்கு கொஞ்சம் தெளிவாக விலக்கி சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து மீண்டு வெளிவருவதற்குண்டான அந்த விடையை நான் வந்து கண்டுபிடிச்சிக்குவேன்ல அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சித்தம் அதாவது ஏதோ ஒன்று மேலே நிலையோட இருக்கக்கூடியது அந்த ஆசாபாசங்கள் எதோ ஒரு மேலே நிலையோட இருக்கக்கூடியது அந்த சித்தம் அப்படிங்கிறது எதனால வேலை செய்யுது அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டால் வாசனை ரூபம் தான் அது வாசனை என்னென்ன பற்று எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேண்டாம் அது வேண்டாம் எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல இந்த மாதிரி எதையோ ஒன்று மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பற்று தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது இது இந்த பிறவியில் மட்டும் இல்லை இந்த எண்ணம் எந்த அளவுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு எண்ண ஒரு ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயத்தின் மேலே இருக்கக்கூடிய பற்று பிறவி பிறவிக்கும் தொடர்ந்து வரக்கூடியது அதனால தான் அதுக்கு பேர் வாசனையே அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அது தொடர்ந்து நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு அது மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்பும் பற்றும் நம்மளுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால பற் அந்த வந்து வாசனையே அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இந்த சித்தம் அந்த ஒரு ஒரு நோக்கோடு இது எனக்கு அதுதான் நான் தான் அது அதுதான் அது இது மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிடிப்பு அந்த வாசனை ரூபம் தான் இந்த சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அறிவாளிக்கு இதை நீக்குவது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு காரியம் ஆனால் ஒரு மூடனுக்கு இது வந்து ஒரு இயலாத ஒரு துன்பமான ஒரு காரியமாக மாறிடுது அப்படின்னு ராஜா சொல்கிறாரு என்னங்க நீங்கள் சொல்கிறது ஈஸியாக சொல்லிடுறீங்க ஒரு வஜ்ராயுதம் வஜ்ராயுதம்னா இப்படி நம்ம விழா எலும்பு முதுகு தண்டும் விழா எலும்பின்னு வச்சுக்கங்களேன் அதுதான் வஜ்ராயுதம் ஒரு நடு கோல் மாதிரி இருக்கும் சுற்றி இப்படி முள்ளு முள்ளாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் வஜ்ராயுதம்ங்கிறது அப்போ ராஜா சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அந்த ஒரு வஜ்ராயுதத்தை வந்து அப்படியே தொண்டைக்குள்ளே வந்து அள்ளுபடாமல் அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொண்டைக்குள்ளே இறக்கிடலாம் போல் இருக்குது அதுவே ரொம்ப சுலபமாக இருக்கும் போல் இருக்குது அதை நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒரு சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய தியாகம் செய்கிறதுங்கிறது ஒரு முழுமையாக ஒரு முடியாத ஒரு காரியமாக இருக்கும் போல் இருக்கே அது என்னுடைய நான் தான் அது என்னுடைய தேகம் முழுக்க வியாபித்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வாட்டுக்கு ரொம்ப அசால்ட்டாக விடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மலர் மலரை வந்து இப்படி வண்டுகள் முய்த்துக்கிட்டே இருக்கும் அது போல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வண்டை விரட்டினாலும் திருப்பி அது அந்த இடத்துக்கு தான் வரும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லைங்க எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ராஜா கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நீ எல்லாமே விடப்பட்டதற்கு பிறகு அதாவது இது சரி இல்லை இது சரி இல்லை இது எனக்கு வேண்டாம் இது எனக்கு வேண்டாம் இது நான் இல்லை இது நாள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்று நீ வந்து அறிந்து நீ வந்து ஒன்று ஒன்றா ஒதுக்கிட்டே வரும்பொழுது சேதனம் சேதனம்னே நான் அழிவு சேதமாவது அழிவாவது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒன்று ஒன்றா நீ விட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே பொழுது ஒன்று ஒன்றா அழிஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு அப்படி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த பிடிப்புகளும் அழிஞ்சதற்கு பிறகு உங்கள்கிட்ட மிஞ்சி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம என்ன இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லுவோம் இல்லை அந்த அழிவுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை மட்டும் நம்மகிட்ட இருக்கும் எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்க பாருங்கள் நம்மளால் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது எல்லாமே அழிஞ்சதற்கு பிறகு உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு அந்த அழிவுங்கிற தன்மை மட்டும்தான் இருக்கும் இந்த அழிவுங்கிற தன்மைக்கு என்ன பயன் இருக்குது எல்லாமே அழிஞ்சு போச்சு எல்லாமே அழிந்ததற்கு பிறகு அந்த அழிவுங்கிற ஒரு தன்மையும் எப்படி நிற்கும் அழிப்பதற்கு அந்த இடத்துல தான் ஒன்றும் இல்லையே அப்போ அந்த அழிவுங்கிற அந்த ஒரு தன்மையும் உங்கள்கிட்டருந்து நாசமாகும் போது அந்த சேதனமும் நாசமாகக்கூடிய அந்த ஒரு நிலையில் நீ வந்து ஒரே நிலைப்பாட்டோடு அந்த இடத்துல இருக்கணும் இதெல்லாம் தீர்க்கதரிசிகள் சொன்ன ஒரு வாக்குப்பா இது உண்மையாலுமே நடக்கும் அப்படிங்கிறார் அப்போ ராஜா மறுபடியும் கேட்குறார் இதெல்லாம் நம்ம நேயர்கள் கேட்ட மாதிரியே இருக்குங்க ராஜா கேட்குறார் அந்த எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் எனக்கு எதுவுமே பயன் இல்லை என்னுடைய மனம் அசைவில்லாமல் எந்த விதமான ஒரு அசைவற்ற ஒரு தன்மையில் அப்படி அமைதியாக இருக்குது எனக்கு எந்த விதமான ஒரு விருப்ப வெறுப்பு அப்படிங்கிறது என்கிட்ட இல்லை அப்போது இந்த விருப்ப வெறுப்பு இல்லாத ஒரு தன்மையில் அந்த சேதனம் அந்த அழிவுன்னு சொல்லக்கூடியதும் அழிஞ்சு ஒரு நிலையில் நான் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு அபாவம் அதாவது ஒரு 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 இதுதான் அப்படின்னு விளக்கத்திற்கு இல்லாத ஒரு தன்மையாக நான் மாறிடுவேனேன் எனக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை நான் யாருன்னு கூட எனக்கு சொல்ல தெரியாத ஒரு தன்மையில் மாறிடுவேன் இந்த தான் நான் இருக்கேன்னே எனக்கு தெரியாது அது எப்படி அப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன் எந்த நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறது முதல்ல எனக்கு எப்படி தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடுங்கிறதுக்கு விளக்கமே இல்லாத ஒரு நிலைப்பாடு அப்போ நான் அதை எப்படி சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு பழம் இலை கிளை அதாவது மரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இது எல்லாமே வந்து ஒரு சித்துன்னு சொல்லக்கூடிய அந்த சித்தம் அந்த ஒரு ஒரு மரத்திலிருந்து தான் வருது இந்த எப்படி இந்த மரம் ஏழை கிளை எல்லாமே வந்து பழம் இதெல்லாமே எல்லாமே வந்து ஒரு மரத்திலிருந்து தான் வருது இந்த மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது மரம் அந்த சித்தம்னா என்ன ஒரு ஒரு விஷயத்தின் மேலே இருக்கக்கூடிய தீவிரமான ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சித்தம் அப்போ இந்த சித்தமாகிய அந்த மரத்தில் தான் வந்து இந்த பல ரூபங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இந்த எப்படி ஒரு மரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கு வந்து இத்தனை வேறுபாடான ஒரு உருவங்க அமைப்பு இருக்குல்ல இதை நீ வந்து பழம்னு சொல்கிற காய்னு சொல்கிற பூன்னு சொல்கிற இலைன்னு சொல்கிற அதுலேயும் காஞ்ச இலை பழுத்தலை நல்லா இருக்க இலை இந்த மாதிரி எல்லாம் ஆனால் அது எல்லாமே மொத்தமாக பார்க்கும்போது ஒரு மரம் தான் இது போல் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு அந்த பற்று அப்படிங்கிறது பொழுது இதெல்லாம் பாது ஒரு 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 இது ஒரு உலகம் தான் அது ஒரு பெரிய தான் ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் தனித்தனியாக நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மரம்னு பார்க்குறத விட்டு போட்டு நீ எல்லாத்தையுமே அது மரம் இது அது ஒரு இலை கிளை தலை அப்படிங்கிற பார்க்குற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்குது இது மொத்தமாக உலகம்னு உனக்கு பார்க்க தெரியறதில்ல இது இதுபோல் தான் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு ஏன் இந்த சித்தமாகிய இந்த ஒரு மரம் ஒரு நிலைப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு மரம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு விதையிலிருந்து தான் ஒரு மரம் வந்திருக்கும் அந்த விதை தான் நான் என்ற அகம்பாவம் இந்த நான் என்ற அகம்பாவம் தோன்றக்கூடிய அந்த ஒரு தான் இந்த சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முழுக்க அப்படி தோன்றி நின்றுக்கிட்டே இருக்குது இது என்னைக்கு அழியுதோ அதை வந்து வேரோட நீ நீக்கிடணும் அந்த நான் என்ற அகம்பாவத்தை முழுவதுமாக நீக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு அந்த சூன்யமான அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னென்னா ராஜா என்ன கேட்டார் எனக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா அது நான் என் இப்படி அந்த ஒரு தன்மை உணர்வேங்கிறாரு அவங்க அப்படியே தான் சொல்கிறாங்க அது விளக்கமெல்லாம் சொல்ல முடியாது அது ஒரு சூன்யம் அதற்கு எந்த விதமான விளக்கமும் கிடையாது நீ இருப்பேன் அவ்வளோதான் நீ அப்படியே இருப்பேன் உன அந்த நிலைக்கெல்லாம் விளக்கமெல்லாம் கிடையாது நீ அப்படியே இருப்பேன் பேசாமல் உனக்கு எந்த விதமான ஒரு மரத்தை வேரோடு பிடுங்கிட்டோம்னா என்ன ஆகும் அது அது அவ்வளோ தான் அது அது ஒன்றும் இல்லை அது செத்து போச்சுன்னு கூட உங்களால் சொல்லுவோம் அது அது இல்லை உங்கள் கண் முன்னாடி மரம் இருந்தாலுமே அது இல்லைங்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மை தான் நம்ம சொல்லுவோம் அவ்வளோதான் சூன்யபாவம் அதை அது அவ்வளோதான் நீ அப்படி தான் இருப்பேன் அந்த சூன்ய தன்மையோடு நீ பேசாமல் சமைப்பேன் அப்படிங்கிறாங்க அப்போது ராஜா மறுபடியும் கேட்குறார் அவர் அவர் புரிஞ்சுதா புரியலையா அவர் எப்படி அதை எடுத்துக்கிறான்னு பாருங்களேன் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அந்த அழிவு சேதனம்னு சொல்கிறீங்க இல்லையா சேதமாகக்கூடியது அந்த அழிவு மாறுபடக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேதனம் ஃபஸ்ட் அந்த சேதனம்னா என்னங்க உண்மையாலுமே அதற்கப்புறம் அதனுடைய அது அது அதற்கு காரணம் அந்த அழிவிற்கு காரணமாக இருப்பது எது முதல்ல அழிவுனால் எது அழிவுனா என்ன பிறகு அழிவிற்கு காரணமாக இருப்பது எது இதில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கிளை மரம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன இதெல்லாம் வந்து எனக்கு மனம் தெளிவுபடுத்துகிற மாதிரி எனக்கு கொஞ்சம் விளக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறாங்க நீங்கள் கேட்கக்கூடிய எல்லாத்திற்குமே அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பற்று அத்தனைக்குமே காரணமாக இருக்கக்கூடியது உன்னுடைய தான் ஏன் நம்ம அந்த பிரம்மநிலையோடு இருந்தோம் அதிலிருந்து பிரிஞ்சு வரக்கும் பொழுது அந்த ஒரு சக்தி ரூபம் தனியாக பிரிஞ்சு பொழுது அதுக்கு நம்ம பல பேர்கள் வச்சுக்கிட்டோம் அந்த பேர்களில் ஒரு பெயர் ஆன்மான்னு சொல்லக்கூடியது அப்போது இந்த பற்று வந்ததினால தானே நம்ம பிரிஞ்சு வந்தோம் அந்த ஒரு நிலைப்பாட்டிலிருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு உண்டான காரணம் அந்த பற்று அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆன்மா இந்த ஆன்மா பேசாமல் இருந்திருக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஆரம்பிக்கும் போது என்ன விளக்கம் அந்த கும்பன்னு சொன்னாரோ ராஜா திருப்பியும் சுற்றி அதே இடத்துக்கு வராரு அந்த ஆன்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த ஆன்மா அது பாட்டுக்கு பெஷாமல் இருந்ததுன்னா திருப்பி மேலே போயிருக்கும் எங்க பிரம்மத்தோட போய் கலந்துருக்கும் அப்படி கலக்காமல் அடுத்த ஒரு தன்மை அதுக்கு வந்து கூடுது அந்த தன்மை தான் நான் என்ற ஒரு பாவம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு கூடுது இந்த நான் என்ற பாவம் ஸ்திரப்பற்றுச்சு அப்படின்னு சொன்னால் நான் இதுதான் நான் இப்படி தான் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான் என்ற பாவம் ஸ்திரப்பற்றுச்சு அப்படின்னு சொன்னால் அதுவே இந்த மரமாகியதற்கு உண்டான காரணம் ஒரு பெரிய மரம் நல்லா வேறூன்னு நின்றுருச்சு அது உங்களால் வேரோடு பிடுங்க முடியுமா அதை அதை வெட்டுறது கூட கஷ்டம் இவ்வளோதாங்க நம்மளுடைய நிஜமான வாழ்க்கையிலே நடந்துகிட்டு இருக்கு அவங்க எவ்வளோ அழகாக ஓமை காட்டுறாங்க பாருங்கள் நல்ல வேறூன்னு அப்படி நச்சுன்னு நின்று ஒரு மரத்தை நம்மளால் சாய்க்கவே முடியாது அது காலமே அழிக்கும் பொழுது நினச்சாலும் கூட அது வந்து அப்படியே வேறூனே நின்ற மரங்கள்லாம் எவ்வளவோ இருக்குது அதற்கு ஒப்புதான் உன்னுடைய வாழ்க்கை இந்த ஆன்மா கூடவே அடுத்த ஒரு தன்மை நான் என்ற வாமம் வந்துடுச்சு அது ஸ்திரமாக நல்ல வேரூனி நின்றுச்சு அப்படின்னு சொன்னால் அது என்னைக்குமே மாறவே மாறாது இந்த நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இதற்கு நீ புத்தின்னு சொல்லலாம் மனம்னு சொல்லலாம் இந்த புத் அந்த அந்த நானென்ற அகம்பாவம் அடுத்த ஒரு நிலைப்பாடு இருக்கும் என்னது புத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புத்தி வந்து இன்னும் என்ன ஒன்றும் இன்னும் டீட்டெயில்டாக அதை பார்க்கும் இதனுடைய தன்மைகள்லாம் என்ன இது இந்த தன்மைகள் இருக்கக்கூடியது எனக்கு வேணும் இதனுடைய தன்மைகளில் இந்த தன்மைகள் இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும் அப்போ எவ்வளவு பாகுபாடு பார்க்கும் நான் என்ற ஒரு தன்மை வந்தது மட்டும் இல்லாமல் நான் வேறு அது வேறு என்ன மட்டும் இல்லாமல் ஒன்று ஒன்றுக்கும் விளக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த விளக்கத்துலையும் இன்னும் தெளிவாக போய் இதுக்கெல்லாம் இந்த தன்மைகள் இருக்குது இதுக்கெல்லாம் இந்த தன்மைகள் இருக்குது இதெல்லாம் இருந்தால் எனக்கு வேணும் இதெல்லாம் எனக்கு இருந்தது வேண்டாம் இந்த அளவுக்கு வந்து அது வந்து அதிகப்படியான ஒரு விளக்கத்திற்கு போய் அது அப்படி தான் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து நின்றுடுச்சு இது எல்லாத்துக்கும் சோர்ஸ் மனம் ஆக்சுவலாக இது எல்லாமே ஒன்று தான் இப்போ அவங்க அதை தான் சொல்கிறாங்க ஆடா நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா நீ வந்து ஆன்மான்னு சொல்லக்கூடியது அறிவுன்னு சொல்லக்கூடியது புத்தின்னு சொல்லக்கூடியது மனம்னு சொல்லக்கூடியது எல்லாமே ஒன்று தான் எல்லாமே ஒரு ஆரிஜின்லேருந்து வந்தது தான் இதை நீ புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னாலே போதும் உன்னுடைய வாசனைகள் அதாவது பற்று பிடிப்பு அப்படிங்கிறது உன்னை விட்டு அசால்ட்டாக போயிடும் ஏன்னா எப்படி உன்னுடைய தன்மையே இத்தனை வேறுபாடான ஒரு தன்மைகளாக மாறியிருக்கோ அது போல தான் ஏன் நீ பார்க்கக்கூடியது எல்லாமே உயிர் உள்ளதும் உயிர் அற்றதும் அனைத்துமே அந்த பிரம்மத்தினுடைய சுரூபமாக கீழே வந்தது தான் அப்போ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீ எப்படி உன்னை உன்னை நீயே என்ன ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயமா இருக்கு நீயே அழிஞ்சு போயிடுவேன் அப்போ உன்னை விரும்பியும் ஒரு பயன் இல்லை இது போல தான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பார்க்குறது எல்லாமே உயிர் உள்ளதும் உயிர் அற்றது எல்லாமே எல்லாமே அந்த பிரம்மஸ்வரம் தான் எல்லாத்துக்கும் சோர்ஸ் ஒன்று தான் அப்போ எல்லாமே ஒன்று தாங்கும் பொழுது அது மேலே உனக்கு எப்படி பற்று அப்படிங்கிறது வரும் அப்போ அந்த ஒரு நிலைப்பாட்டில் நீ நிற்கணும் இதை நீ உணர்ந்தால் மட்டும் பற்றாது எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது உணர்ந்ததற்கு பிறகு அந்த நிலைப்பாட்டோட நீ தொடர்ந்து அப்படி நின்று உன்னுடைய மனோ வேறுபாடு இல்லாமல் ஒரே நிலைப்பாட்டோட நிற்கணும் அப்படிங்கிறாங்க இப்படி நிற்க அப்போ ராஜ திருப்பி அடுத்தது கேட்குறார் இப்படி நான் என்ற அந்த அகம்பாவத்தை எப்படி ஒழிக்கிறது சரிங்க நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க நான் என்ற அகம்பாவம் ஒழிந்தால் எனக்கு இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது போகும் எங்கிட்ட பற்றுன்னு ஒன்று இருக்காது எல்லாம் அழகாக சொல்லிட்டீங்க சரிங்க இந்த நான் என்ற அகம்பாவத்தை ஒழிப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்குறார் கும்பன் என்ன சொல்கிறார் நான் யாருங்கிற விசாரணையே இதற்குண்டான ஒரே வழி இந்த நான் என்ற விசாரணை யார் ஒருவன் தீவிரமாக செய்கிறானோ அவனுக்கு இந்த பற்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது அவனை விட்டு முழுமையாக ஒழிந்து விடும் அந்த நான் என்ற அகம்பாவம் அவனை விட்டு முழுமையாக ஒழிந்து விடும் இதுதான் ஒரே வழி ஸோ நான் யாருன்னு சொல்லக்கூடிய இந்த விசாரணையை தீவிரமாக செய்ன் ராஜா அடுத்ததும் கேட்குறார் இந்த விசாரணையெல்லாம் நான் வெகு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இது என்னுடைய கண்ணுக்கு புலப்படும் வஸ்துக்கள் வந்து இது தேகமோ இல்லை இது போல் இந்திரியங்களோ இல்லை இந்த மனமோ இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே எனக்கு வந்து நல்லாவே தெரியாது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தாங்க அதனால் எந்த வித மாதிரி எல்லாம் எனக்கு ரொம்ப நாளாக தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஜடமான இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நானாக கண்டிப்பாக எந்த வகையிலையும் இருக்க முடியாது ஆனால் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மா இந்த அதை வந்து அவர் மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான் என்ற அந்த ஒரு கழிவை நான் எப்படி நிவர்த்தி செய்வது நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் நான் காலங்காலமாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இருந்தாலும் எங்கிட்ட அந்த நான் என்ன ஒரு தன்மை எங்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அதை நான் எப்படி நிவர்த்தி பண்ணுவது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார் அதற்கு கும்பன் என்ன பதில் சொல்கிறாருன்னா அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ so, இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நாளைக்கு ஒரு நாளைக்கு என்ன சண்டே தானே கேவண்டே சந்திப்போம் ஸோ அதுவரையும் தொடர்ந்து <laughs> நிதனங்கள் <im> நான் <im> அவங்க <im> இடத்துல நடப்பேன் நன்றி